Hi friends, welcome to our channel Real Singa Pen. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா என்னோட கேர்ள் பேபியோட டெலிவரி சிம்டம்ஸ் தாங்க. ஸோ அந்த காலத்துல இருந்தே சொல்லிட்டு வராங்க, அந்த சிம்டம்ஸ் எல்லாம் எனக்கு இருந்துச்சா. என்னோட டெலிவரிக்கு ஒன் டேக்கு முன்னாடியிலிருந்தே எனக்கு எந்த மாதிரி இருந்துச்சு அதை தான் உங்க என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிற போறேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து பாய் பேபியோட டெலிவரி சிம்டம்ஸ் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அதை போஸ்ட் பண்ணிட்டேன். நிறைய பேர் அதை பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த பாய் பேபியோட டெலிவரி சிம்டம்ஸை இந்த வீடியோக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ பார்க்காத சப்ஸ்கிரைபர்ஸ் அதை போய் பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க, அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது கேர்ள் பேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்த டேட்டில் இருந்து எப்போ ஃபஸ்ட்டு பிறந்தாங்கன்னு சொல்லிடுறேன். கொடுத்த டேட்லேருந்து ஒரு 8 days அப்படி அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 week முன்னாடியே பிறந்துட்டாங்க. 1 week அப்படின்னாலுமே கூட எனக்கு வந்து 9 months தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருந்துச்சு. நேரம் மாதன்றதுக்கு கூட இன்னும் கொஞ்ச நாள் இருந்தது, 9 months தான். 9 months பிறந்துட்டாங்க. 10வது மாதத்தில் கூட ஒரு 10-12 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. தமிழுக்கு நான் சொல்கிற கணக்கு, இங்கிலீஷ்க்கு ஒரு 8 இருந்தது. அப்போ நேரம் மாதம் கூட இன்னும் அகல 9 months கொஞ்சம் முன்னாடியே வரனால உனக்கு வந்து பாய் பேபின்ற மாதிரி நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சொன்னாங்க. பெயின் வந்து எந்த மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா நாளைக்கு பிறக்கினாங்கன்னா இன்றைக்கி நைட் இருந்தே ஒரு மாதிரி அதாவது மதியத்திலருந்தே வச்சுக்கோங்க, மதியத்திலேருந்து லைட் அப்பப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், பொய் வழி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தண்ணி குடிப்போம்னு அதை இந்த வீடியோலையுமே சொல்கிறேன். நம்ம வந்து இந்த பழைய சோறு தண்ணி, நீச்ச தண்ணி சொன்னேன்ல, அதில் சீரகத்தை வறுத்து பொடி பண்ணி குடிப்பாங்க. அது குடிச்சிட்டாங்கன்னா நமக்கு அந்த பொய் வழி சூட்டு வழி வந்து நின்றோம், நிற்காமல் மறுபடியும் அதே மாதிரி வழி வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக டெலிவரி சிம்டம்ஸ்னு நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நானும் குடித்தேன், எனக்கு அப்போவுமே அந்த வழி நிற்கலை. ஸோ மதியத்தில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி, அப்புறமும் நமக்கு இன்னும் 8-9 இருக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணலாம் தான் நினச்சோம். இருந்தாலுமே தலைப்பிரசவம் வந்து சொல்ல முடியாது இல்லையா, மதியத்துலேருந்தே கொஞ்சம் விட்டு விட்டு அந்த வழி வந்துக்கிட்டே இருந்துச்சு. நெக்ஸ்ட் நைட் ரொம்ப பெயினாகவும் ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு. இப்போ நைட்டு ஃபுல்லாக ஒரே பெயின், அந்த வழினாலுமே ஒரு 10 ஒருக்க அந்த வழி. நம்ம மதியத்தில் வந்து வீட்டில் எந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளால் உட்காரவும் முடியலை, அதாவது என்னால் உட்காரவும் முடியலை, நின்னாலும் அந்த பெயின் ஒரு மாதிரி வயிறுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி. ஆக்சுவலாக நமக்கு 9 months மேலே வந்துட்டாலே மூமெண்ட் வந்து ரொம்ப கம்மியாகிக்கிட்டே தான் இருக்கும். திடீர்னு அந்த தலை வந்து கீழே இறங்கிருச்சு அப்படின்றக்கு அடிக்கடி யூரின் வந்துக்கிட்டே இருக்குங்க. மதியத்துலேருந்து நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே போகாத ப்ரெக்னென்சி டைம் பீரியட்ஸ் அந்த யூரின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப, அந்த மதியத்துலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு 50 times அப்போ தான் போயிட்டு வந்திருப்பேன், திருப்பி திருப்பி வர மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா நமக்கே தெரியும் நார்மல் டெலிவரி தான் எனக்கு. ஸோ நார்மல் டெலிவரினாலே தலை ஹெட்டு வந்து கரெக்டாக கீழே வந்து நமக்கு ஃபிட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு பெயின் வர ஆரம்பிக்கும். இதுவே ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ ஏற்கனவே நம்ம குழந்தை இருக்கும்போது அடிக்கடி நமக்கு யூரின் வரும், அப்போ வந்து தலை வந்து கரெக்டாக கீழே ரொம்பவே இறங்கிடுச்சு, வயிறு நல்லா கீழே இறங்கிருச்சுங்க, இறங்கி 2 sides பள்ளம் விழுந்துடும். இதுதான் எனக்கு கேர்ள் பேபிக்கு இருந்த மோஸ்ட் ஆஃப் த சிம்டம்ஸ், நல்லாவே இறங்கிடுச்சு. மதியமே இறங்கி 2 sides பள்ளம் விழுந்துருச்சு, பாட்டியெல்லாம் பார்த்து சொன்னாங்க, பள்ளமே விழுந்துருச்சு, வயிறு நல்லா இறங்கிருச்சுன்னு தான் சொன்னாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி யூரின் போகிறது, தலை ரொம்ப கீழே இறங்குது இல்லையா. ஸோ நிறைய டைம், 50 times அப்போ வந்து மோஷன் வர மாதிரி இருக்கும், ஆனால் வர மாட்டேங்குது. ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் கேர்ள் பேபிக்கு எனக்கு இருந்துச்சு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் பாய் பேபிக்கு இருந்துச்சு. ஸோ மறுபடியும் அந்த வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. அப்போ வந்து கேர்ள் அண்ட் பாய் பேபி ரெண்டு பேபியுமே நல்லாவே எனக்கு சிம்டம்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருந்துச்சு. கேர்ள் பேபிக்கு இப்படி தான், ஸோ அந்த மதியத்துலேருந்து யூரின் ரொம்ப கண்டினியூஸாக போயிட்டே இருக்கிறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயின் வந்து விட்டு 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 வந்துக்கிட்டே தான் இருக்கு. நம்ம என்ன தான் அந்த வாட்டர் இதெல்லாம் குடித்தாலுமே பெயின் நிற்கலை, குறிப்பாக உட்கார முடியலை, நிற்க முடியலை, எழுந்திருக்க முடியல. இந்த மூணுமே செய்ய முடியலைன்னா ஒன்று உட்கார முடியணும், இல்லை கொஞ்சம் நேரம் வாக்கிங் போ சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, தலை நல்லா கீழே வரட்டும் அப்படின்னு சொல்லி வாக்கிங் போ சொன்னாங்க. நான் நடந்து கொடுத்துக்கிட்டே இருந்தேன், அப்புறமே முடியலை. அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் போனோடனே தலை நல்லாவே கீழே இறங்கிடுச்சு. ஸோ அங்கே ஹாஸ்பிட்டல் போனோடனே நமக்கு எப்போயுமே நார்மல் டெலிவரிக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவாங்க. இருந்தாலுமே பேபி வந்து பார்த்திங்கன்னா ஓவர் வெயிட்டு, 4 kilos இருப்பாங்க. நான் வந்து ஒரு 2-3 வீடியோஸில் சொல்லியிருப்பேன், கேர்ள் பேபி வந்து ஓவர் வெயிட்டு. ஸோ அப்படி இருந்துமே எனக்கு வந்து நம்ம நார்மல் டெலிவரி டிப்ஸ்லேயுமே சொல்லியிருப்போம், கரெக்டான வெயிட்டு, கரெக்டான வாட்டர், அந்த வாட்டர் லெவல் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா குழந்தையோட தலையுமே கீழே இருந்துச்சுன்னா அந்த மூணுமே பார்ப்பாங்க, பார்த்தா நார்மல் பண்ணுவாங்க. எனக்கு அந்த வெயிட் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, இருந்தாலுமே மற்ற எல்லாமே எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பேபின்றனால கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணுவோன்னு பார்த்து ட்ரை பண்ணாங்க, இருந்தாலுமே சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த பேபி என்னோட 4 kilos பேபி எப்படி நார்மல் டெலிவரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் கேளுங்கள், டவுட் இருந்தாலும் கேளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.